திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில். நடராஜர் திருநடனம் புரியும் சபைகள் 5. இதில் ரத்தின அம்பலம் அல்லது ரத்தின சபை என்ற பெயர் கொண்டது திருவாலங்காட்டில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் கோவில். திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயமாகும். கார்கோடகன், சுனந்த முனிவர் முதலியோர் வழிபட்ட தலம். இத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்திலுள்ள திருவாலங்காடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இறைவன் வடாரண்யேஸ்வரர், இறைவி வண்டார்குழலி, தலமரம் ஆலமரம், தீர்த்தம் முக்தி தீர்த்தம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 248வது தேவார தலமாகும். ஆதி காலத்தில் ஆலமரக்காடாக இருந்த இத்தலத்தில் இறைவன் சுயம்புவாக தோன்றி திருநடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வடாரண்யேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சமயம் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகம் இருந்த ஆலங்காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர். இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை உருவாக்கி அரக்கர்களை அழித்துவிட்டு பின் காளியையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினார். அரக்கர்களை அழித்து அவர்களது இரத்தத்தை உண்ட காளி உக்கிர நிலையில் சாந்தமாகாமல் பல கோர செயல்களை புரிந்தார். இதனால் முஞ்சிகேச கார்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆலங்காட்டை அடைந்தார். அவரை கண்ட காளி தன்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றார். சிவனும் காளியுடன் திருநடனமாடினார். அப்போது சிவபெருமான் தன் காதில் இருந்த மணியை கீழே விழ வைத்து பின் அதை தன் இடக்கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் ஆடியபடி தன் காதில் பொருத்தினார். இதை கண்ட காளி இதுபோன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என தோல்வியை ஒப்புக்கொண்டார். அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார். அன்றிலிருந்து இத்தலம் அருகே காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறார். வடாரண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானின் 5 சபைகளில் ரத்தின சபையாக திகழ்கிறது. இத்தலத்து நடராஜர்
மற்ற ஊர்த்துவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பக்கத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கியபடி உள்ளார். இது எங்கும் காண கிடைக்க அரிதான அற்புதமான காட்சியாகும். எட்டு கைகளுடன் சுமார் 4 அடி உயரமுள்ள இந்த திருவுருவத்தை காண மெய் சிலிர்க்கும். இறைவனால் அம்மையே என அழைக்க பெற்று 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு ஈசன் முக்தி அருளிய ஸ்தலம் இது. இத்தலத்தில் இறைவனின் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காளி பீடம். கிழக்கிலுள்ள 5 நிலை ராஜகோபுரம் அழகிய சுதை சிற்ப வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கோபுர நுழைவு வாயிலுக்கு இடதுபுறம் ஒரு சிறிய சந்நிதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சி தருகிறார். வலதுபுறம் ஒரு சிறிய சந்நிதியில் ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வானையுடன் அருள்மிகு ஸ்ரீ சண்முகர் காட்சி தருகிறார். உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறம் 100 கால் மண்டபம் உள்ளது. இம்மண்டபத்தில்தான் நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகிறது. நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் எதிரே காண்பது பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் மற்றும் 3 நிலைகளை உடைய 2வது கோபுரம். இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. இக்கோபுரத்தை ஒட்டிய மதிர்ச்சுவரின் மேல் இடதுபுறம் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறும் அழகிய சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. 2வது கோபுர வாயில் வழியாக உள்ளே சென்றதும் நாம் காண்பது 2வது சுற்று பிரகாரம். வலதுபுறத்தில் இறைவி வண்டார்குழலம்மை சந்நிதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. நேரே இறைவன் கருவறைக்கு செல்லும் நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலின் மேற்புறம் சிவபெருமானின் 5 சபைகளும் அழகிய சுதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன. கருவறையில் இறைவன் வடாரண்யேஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி அருள் காட்சி தருகிறார். மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்தில் செல்லும் போது சூரியன், அதிகார நந்தி, விஜயராகவ பெருமாள் தேவியருடன் சண்முகர், அகோர வீரபத்ரர், சப்த கன்னியர், நால்வர், காரைக்கால் அம்மையார், கார்கோடகன், முஞ்சிகேச முனிவர், பத்தஞ்சலி, அனந்தர், சண்டேச அனுகிரகர், எண் வகை விநாயகர் உருவங்கள் முதலிய சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்திகளாக விநாயகர், தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். துர்கைக்கு பக்கத்தில் துர்கா பரமேஸ்வரர், சண்டேஸ்வரர் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர். சகஸ்ரலிங்கம் மற்றும் பஞ்சபூத லிங்கங்கள் வரிசையாக உள்ளன. சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பாபஹரீஸ்வர லிங்கம் முதலிய சன்னதிகளும் உள்ளன. இத்தலத்தில் பைரவர் வாகனமின்றி விசேஷமாக காட்சி தருகிறார். சிவகாமி, காரைக்கால் அம்மையார், திருமேனிகள் அழகுற காட்சி தருகின்றன. பெரிய ஸ்படிகலிங்கம் மற்றும் சிறிய மரகதலிங்கத்திற்கும் 4 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. இத்தல விமானம் செப்புத்தகடு வேயப்பட்டு 5 கலசங்களுடன் விளங்குகிறது. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்.
பங்குனி உத்திரத்தில் பெருவிழா நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நன்னாளில் ஆருத்ரா அபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. விடிய விடிய நடராஜருக்கு நடைபெறும் பல்வேறு அபிஷேகங்களை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். அந்த அற்புத காட்சியை கண்டாலே போதும் பல ஜென்ம பாவங்களும் தீரும். சென்னை அரக்கோணம் ரயில் பாதையில் உள்ள திருவாலங்காடு ரயில் நிலையத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் உள்ளது. திருவள்ளூரில் இருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் சென்று திருவாலங்காடு நிறுத்தத்தில் இறங்கினால் கோயில் மிக அருகிலேயே உள்ளது. இத்தனை சிறப்புகள் நிறைந்த இத்தலத்தை தரிசித்து சகல செல்வங்களையும் பெறுவோமாக.